இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் பணியாளர் தேர்வு ஆணையத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட 26,146 கலெக்டருக்கான கான்ஸ்டபிள் ஜிடி ஜென்ரல் போஸ்ட்டுக்கான வேகன்ஸ் வந்து போலீஸ் ஃபோர்ஸ் வேகன்ஸ் வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க. இந்த வேலை வாய்ப்பு என்ன, மாடல் கொஸ்டின் பேப்பருக்கான நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பர் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாமினேஷனுக்கான 24/11/2023 தொடங்கி 31/12/2023 டிசம்பர் மாதம் வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான டைம் வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணாலும் அவங்க எல்லாம் வந்து கரெக்டாக போய் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்பு மாடல் கொஸ்டின் பேப்பரை வந்து நம்ம பார்க்குறாங்க. 26,000+ காலி இடத்துல வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி பேஸ் பண்ணி நடக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த தடவை வந்து தமிழில் தான் இந்த எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் வந்து கேட்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ் லாங்குவேஜுமே வந்து அவங்க வந்து உள்ள ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, உருது, பஞ்சாபி, மலையாளம், இந்த மாதிரிப்பட்ட ஹிந்தி, எக்கச்சக்கமான பெங்காலி, கன்னடா, இதெல்லாம் வந்து லாங்குவேஜ்லாம் சேர்த்தப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ் ஸ்டேட்டில் எழுதிருக்கவங்களுக்கு வந்து தமிழில் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் இந்த தமிழில் வந்து எக்ஸாமினேஷன் எழுதுறவங்க தமிழ்நாட்டிலோட சென்டர் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து எஸ்எஸ்சி போஸ்ட்டுக்கு வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், புதுச்சேரியில் வந்து நடக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு எக்ஸாமினேஷன் வந்து இந்த வேலை வாய்ப்பு மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்குற முன்னாடி இந்த வேலை வாய்ப்பு எக்ஸாமினேஷன் வந்து என்ன நடக்க இருப்பதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2024 பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி, பிப்ரவரி 21ஆம் தேதி, பிப்ரவரி 22ஆம் தேதி, பிப்ரவரி 23ஆம் தேதி, பிப்ரவரி 24ஆம் தேதி, பிப்ரவரி 26ஆம் தேதி, பிப்ரவரி 27ஆம் தேதி, பிப்ரவரி 28ஆம் தேதி, பிப்ரவரி 29ஆம் தேதி வந்து பிப்ரவரி மாதம் நடக்க இருப்பதாகவும், மார்ச் மாதம் 2024 பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி, மார்ச் 5ஆம் தேதி, மார்ச் 6ஆம் தேதி, மார்ச் 7ஆம் தேதி, மார்ச் 11ஆம் தேதி, மார்ச் 12ஆம் தேதி வந்து இந்த வேலை வாய்ப்பு எக்ஸாமினேஷன் வந்து நடக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த வேலை வாய்ப்பு என்ன மாடல் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டின்னு வந்து பிரிச்சிருப்பாங்க இந்த தடவை வந்து எக்ஸாமினேஷன் வந்து. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரலி இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் வந்து 20 கொஸ்டின், 40 மார்க், ஒரு கொஸ்டின் வந்து 2 மார்க் வச்சு கால்குலேட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் பி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் அண்டு ஜென்ரல் அவேர்னஸுக்கு வந்து 20 கொஸ்டின் மற்றும் 40 மார்க் நடக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் சி பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸில் வந்து 20 கொஸ்டின், 40 மார்க் நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 பார்ட்டுமே வந்து உங்களுக்கு வந்து தமிழில் வந்து கேட்கப்படும். அதுக்கு அடுத்த பார்ட் டி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் தான் கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது வந்து 20 கொஸ்டின் கேட்பாங்க, 40 மார்க்குங்க ஒரு கொஸ்டின், 2 மார்க் வச்சு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 80 கொஸ்டின் கேட்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. 160 மார்க் இந்த எக்ஸாமினேஷன் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. 60 மினிட் வந்து இந்த எக்ஸாமினேஷன், அதாவது 1 மணிக்கூர் வந்து இந்த வேலை இந்த எக்ஸாமினேஷனுக்கான காலாவசக்கான கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க் வந்து கிடைக்கும். அதே போல் நீங்கள் இந்த வேலை வாய்ப்பில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து ராங்காக, அதாவது தப்பாக வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கால் மார்க்குங்க, அதாவது 0.25 மார்க் வந்து உங்களுக்கு வந்து மைனஸ் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க ஒரு கொஸ்டின் வந்து நெகட்டிவ் இதில் இருந்துன்னா. இப்போ நம்ம பார்த்துக்கிதாங்க எஸ்எஸ்சி கான்ஸ்டபுள் போஸ்ட்டுக்கான போலீஸ் கான்ஸ்டபுள் போஸ்ட்டுக்கு வந்து உங்களை மாடல் கொஸ்டின் அண்ட் ஆன்சர், இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு கேட்கப்படும். இதில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணுறது வந்து அடுத்தபடியாக வந்து பிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் மற்றும் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், அதாவது பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் நடக்கும். அதில் பாஸ் பண்ணல வந்து மெடிக்கல் டெஸ்ட் மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து நம்ம எந்தெந்த டாபிக் எல்லாம் கவர் பண்ணால் பாஸ் பண்ணுறது, இந்த வேலை வாய்ப்பு சிலபஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து நம்ம மாடல் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டோம். இதே போல் மாடல் வந்து உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் வந்து கேட்கப்படுற கேள்விகள் வந்து எப்படி கேட்கப்படணும் உள்ள டீட்டெயிலெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாங்க. மறக்காமல் நம்ம சேனலை